Hi students, இப்ப நம்ம பார்க்க போற lesson tourism. இந்த lesson வந்து 7th standard social ல term 2 ல geography ல second unit ஆ கொடுத்திருக்காங்க. Tourism lesson ஓட book back 1 mark question and answers தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். First choose the correct answer. First question, the oldest type of tourism is dash. Options are A religious, B historical, D adventure, D recreational. Correct answer is option A religious. முன்னாடிலாம் வந்து டூரிசம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு மத சம்பந்தமான டூர்ஸ் தான் வந்துட்டு மக்கள் அதிகமாக போவாங்க, அதாவது ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேளாங்கண்ணினாக்கா கிறிஸ்டியன்ஸ்லாம் நிறைய பேர் போவாங்க. மதம் சார்ந்த கோவில்கள் வந்து தூரமாக இருக்கும்போது அந்த கோவில்களுக்கு போகிறது தான் வந்துட்டு ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிலீஜியஸ் டூரிசம். செகண்ட் க்வெஸ்சன், இன் விச் ஸ்டேட் இஸ் த கசிரங்கா நேஷனல் பார்க் லொக்கேட்டட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ராஜஸ்தான், பி வெஸ்ட் பெங்கால், சி அசாம், டி குஜராத். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அசாம். கசிரங்கா நேஷனல் பார்க் வந்துட்டு வைல்ட் லைஃப் சேங்சுரிஸில் நிறைய நேஷனல் பார்க் இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்துட்டு வச்சு பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த அனிமல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி, நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அங்கே நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு வருவாங்க. அதை தான் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து அசாமில் இருக்குது. தேர்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பீச் ஆஃப் இந்தியா? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ கோவா, பி கொச்சின், சி கோவலம், டி மியாமி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மியாமி. மியாமி பீச் வந்துட்டு இந்தியாவில் இல்லை, மீதி எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் உள்ள பீச் தான். ஃபோர்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேர்ட் சாங்க்சுவரி இன் இந்தியா? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ நல் சரோவர் இன் குஜராத், ஆப்ஷன் பி கூட்டங்குளம் இன் தமிழ்நாடு, ஆப்ஷன் சி பரத்பூர் இன் ராஜஸ்தான், ஆப்ஷன் டி கன்ஹா இன் மத்திய பிரதேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கன்ஹா இன் மத்திய பிரதேஷ். அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு பேர்ட் சாங்க்சுவரிஸ் நிறையா இருக்குது, பறவைகளுக்கான ஒரு புகலிடமாக இருக்குது அதெல்லாம். அது இதில் எது வந்து பேர்ட் சாங்க்சுவரி இல்லை அப்படின்னு கேட்டால் கன்னா இன் மத்திய பிரதேஷ், இது வந்துட்டு பேர்ட் சாங்க்சுவரி கிடையாது. ஃபிஃப்த் க்வெஸ்சன், இன் விச் டிஸ்ட்ரிக்ட் கோட்டலம் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ தர்மபுரி, பி திருநெல்வேலி, சி நாமக்கல், டி தேனி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி திருநெல்வேலி. முன்னாடி வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து திருநெல்வேலியோ டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிற தென்காசியை வந்துட்டு தனி டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு இந்த கோட்டலம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குது. முன்னாடி இந்த தென்காசியே வந்துட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட ஒரு பகுதியாக இருந்ததுனால இங்கே திருநெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் தென்காசிங்கிற நியூ டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு கோட்டலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. Next, fill in the blanks. First question, the three main components of tourism together known as dash. Correct answer is A3 concept. அதாவது டூரிசத்தோட மெயின் காம்பனன்ட்ஸ் என்ன, எது எது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி, எமினிட்டிஸ், இது மூணும் தான் வந்துட்டு டூரிசமோட த்ரீ மெயின் காம்பனன்ட்ஸாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடம் வந்து டூரிசம் ஸ்பாட்டாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடம் அட்ராக்ஷனாக இருக்கணும், ரொம்ப கவரக்கூடிய வகையில் இருக்கணும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கணும், சீக்கிரமாக அதை ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அங்கே இருக்கிற வசதிகள் வந்துட்டு மக்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அங்கே இருக்கணும். இது மூணும் இருந்தால் தான் வந்துட்டு அதை டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இதுதான் டூரிசத்தோட த்ரீ மெயின் காம்பனன்ட்ஸ், அதுதான் A3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் க்வெஸ்சன், கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு த ஆஸ்பெக்ட் ஆஃப் டேஷ் டூரிசம்? கரெக்ட் ஆன்சர் இஸ் கல்ச்சுரல் டூரிசம். கேஸ்ட்ரானமி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கல்ச்சுரல் டூரிசம், அதாவது இப்போ வந்து என்னென்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, ஒரு படிப்பு சம்மந்தமாக ஒரு ட்ராவல் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ட் அண்ட் டான்ஸு, இதெல்லாம் ஃபோக் ஆர்ட்டு டான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி கல்ச்சுரல் ரிலேட்டடான ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையுமே கல்ச்சுரல் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் க்வெஸ்சன், சுருளி ஃபால்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ் ஆர் மேகமலை ஃபால்ஸ். ஃபோர்த் க்வெஸ்சன், த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் மரீனா பீச். நம்ம சென்னையில் இருக்கிற மரீனா பீச் தான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தாய்
கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரைபல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். ட்ரான்ஸ்போர்ட் அட்ராக்ஷன் அக்காமடேஷன் அம்யூனிட்டிஸ் இதில் வந்துட்டு ஆட் ஒன் எதுன்னு கேட்டால் ட்ரான்ஸ்போர்ட் தான். மீதி மூணு அட்ராக்ஷன் அக்காமடேஷன் அம்யூனிட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு டூரிசத்தோட காம்பனன்ஸாக பார்க்கப்படுது. செகண்ட் க்வெஸ்டின் நைனிடால் ஷில்லாங் முன்னார் திகா. கரெக்ட் ஆன்சர் இஸ் திகா. ஷில்லாங்கன்றது வந்துட்டு ஷில்லாங்கு முன்னார் இது எல்லாமே வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்ஸில் வரும். நைனிடால் இதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்ஸில் வரும், திகா மட்டும் ஹில் ஸ்டேஷன் கிடையாது. அதனால் திகா தான் ஆட் ஒன். தேர்ட் க்வெஸ்டின் கார்பெட் சுந்தர்பன்ஸ் பெரியார் மயானி இதில் வந்து ஆட் ஒன் எதுன்னு கேட்டால் மயானி. மிச்சம் சொல்லியிருக்கிற சுந்தர்பன்ஸ் பெரியார் கார்பெட் இது எல்லாமே வந்துட்டு நேஷ்னல் பார்க்கில் சேர்ந்தது. மயானிங்கிறது ஒரு பேர்ட் சாங்க்சுவரியோட பேர். மீதி மூணும் வந்துட்டு நேஷ்னல் பார்க். ஸோ மயானி தான் ஆட் ஒன். ஃபோர்த் க்வெஸ்டின் ஒகேனக்கல் கும்பக்கரி சுருளி காலக்காடு. கரெக்ட் ஆன்சர் இதில் ஆட் ஒன் எதுன்னு கேட்டால் காலக்காடு. மீதி மூணுமே ஃபால்ஸு. ஒகேனக்கல் கும்பக்கரி சுருளி இது மூணுமே வந்துட்டு ஃபால்ஸு, அதாவது வாட்டர் ஃபால்ஸ். இது எல்லாமே காலக்காடு மட்டும் வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது. ஃபிஃப்த் க்வெஸ்டின் ரிஷிகேஷ் லடாக் குல்மார்க் கோட்டகிரி. கரெக்ட் இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்டால் கோட்டகிரி. மீதி மூணுமே வந்துட்டு நார்த் சைடில் இருக்குது, கோட்டகிரி மட்டும்தான் சவுத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். ஆனமலை ஹில்ஸ் இது கரெக்ட் ஆன்சர் டாப் ஸ்லிப். ஆனமலை ஹில்ஸு வந்துட்டு என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்கன்னா டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் க்வெஸ்டின் மங்கி ஃபால்ஸ் இது கரெக்ட் ஆன்சர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இருக்கிறது மங்கி ஃபால்ஸ். தேர்ட் க்வெஸ்டின் டார்ஜிலிங் இது கரெக்ட் ஆன்சர் வெஸ்ட் பெங்கால். டார்ஜிலிங் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். ஃபோர்த் க்வெஸ்டின் நேச்சர்ஸ் ஹெவன் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஜாவடி. ஜாவடியை வந்துட்டு நேச்சர்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்டின் அகுடா பீச் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கோவா. கோவாவில் இருக்கிறது தான் அகுடா பீச். நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் அசர்ஷன். டூரிசம் இஸ் அன் எசென்ஷியல் ஆக்டிவிட்டி ஃபார் த லைஃப் ஆஃப் த சொசைட்டி. ரீசன் இட்ஸ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் சோஷியல் கல்ச்சுரல் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் செக்டர் ஆஃப் த நேஷன். இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் ஏ. அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் அசர்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் ரீசன் ஆர் ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். டூரிசம்ங்கிறது வந்துட்டு சொசைட்டியோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படுது. ஏன்னா இதனால் வந்துட்டு நம்மளோட சோஷியல் கல்ச்சுரல் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் செக்டர் ஆஃப் த நேஷனில் வந்துட்டு டைரக்டான ஒரு இம்பேக்ட் இருக்குது. இது மூலிமா வந்துட்டு நம்ம எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இது மூலிமா எக்கனாமிக் காசு கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு கிடைக்குது. அதனால இது எல்லாத்தினாலையும் டூரிசம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. செகண்ட் க்வெஸ்டின் அசர்ஷன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் கோவா காலங்குட் இஸ் எ ட்ரீட் ஃபார் த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ரீசன் ஃபாரினர்ஸ் த்ராங் த பீச்சஸ். இதுலேயும் பார்த்தோன்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் அசர்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.